எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் பிரவீன் தட்ஸ்க்கு அன்போடு வரவேற்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் முறையா தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல பப்ஜி கேம் ஷோ நடத்துறாங்க. சோ இந்த கேம் ஷோல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், யார் இதை நடத்துறாங்க, சோ இதை என்ன பர்பஸ்க்காக நடத்துறாங்க அப்படிங்கக்கூடியத பத்தியும், சோ இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன பரிசு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். RFC அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்காங்க. இவங்க வந்து ராஜா ஃப்ரெண்ட்ஸ் கிளப் அப்படிங்கக்கூடியவங்க. ஸோ இந்த ராஜா அப்படிங்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து தவறுனதுக்காக அவருடைய பெயரில் ஒரு சின்ன கிளப் மாதிரி ஓப்பன் பண்ணி அது மூலமாக சோசியல் சர்வீசஸ் நிறையா பண்ணிட்டு வராங்க. இவங்க ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக நடந்த கஜா புயல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பல நலத்திட்ட உதவிகளை வந்து செஞ்சுட்டு வராங்க. ஸோ அந்த வரிசையில் இவங்க பொங்கல் பண்டிகைக்காக சில கேம் ஷோஸ் எல்லாம் வந்து வரிசையாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பாரம்பரியமாக பார்த்தீங்க அப்படின்னா உரியடி, அதுக்கப்புறம் வந்து இந்த நார்மலாக நடக்கக்கூடிய மற்ற ஊரில் நடக்கிற மாதிரி கபடி மேட்ச், கிரிக்கெட் மேட்ச், இதெல்லாம் எல்லா பக்கமே நடந்துட்டு இருந்தது. ஸோ இவங்க முதல் முறையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் சரியாக 15ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு பப்ஜி கேம் ஷோ நடத்துகிறாங்க. ஸோ இந்த கேம் ஷோவுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபா போட்டிருக்காங்க. அண்ட் ஓவராலாக ஜெயிக்கக்கூடியவங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸும் போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில ஆறுதல் பரிசுகளும் உண்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுவரைக்கும் வந்து இந்த பப்ஜியை பற்றி நிறையா பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின நிறையா பிரச்சனைகளும் சர்ச்சைகளுக்கான கருத்துக்களும், அதே சமயம் இதை பற்றின நல்ல விஷயமான பல விஷயங்களும் வந்து பரவிட்டு வருது. இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர், ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த கேம் ஒரு வரப்பிரசாதம், இந்த மாதிரிலாம் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வரிசையில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு கேம் ஷோ நடக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இதில் தினேஷ் அப்படின்னு சொல்லி இந்த RFC குரூப்பில் வந்து ஒரு மெம்பர் இருக்காரு. ஸோ அவருடைய கான்டாக்ட் நம்பர் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பேரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி உங்களுக்கு நீங்கள் வந்து மணி பே பண்ணணும், ஸோ ஜெயிக்கிறவங்க என்ன மாதிரியான கண்டென்ட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அவர் சொல்லுவார். ஸோ 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு கேம் ஷோ நடக்க போது, பப்ஜி விளையாடக்கூடிய எல்லாருமே போய் ஜெயிக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு திண்டுக்கல் மாவட்டத்தில் நடக்குது. நன்றி, வணக்கம்.